பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-899. எம்எஸ் தோனி படம் பார்த்துதான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். இவர் இப்போ இந்தியன் டீமோட கிங்கு கோலி, விராட் கோலிக்கே கேப்டன் தோனி தான். தோனி பிடிக்கும், அதனால கிரிக்கெட் பிடிச்சது, அதனால ஐபிஎல் பார்த்தேன். அந்த மாதிரி தான் என்னோட கடைசி வருஷம் சேப்பாக்கில் தான் இருக்கும்னு சொன்னார். கண்டிப்பாக அதில் வந்து மேட்ச் பார்க்கணும் அவர் பார்த்து. தோனின்னு சொன்னா வச்சுங்கன்னா ஓகே, தனியாக ஒரு வைப் இருக்கும். இப்போ கூட பாருங்க, தோனின்னு சொன்னால் அப்படியே குஸ்பம்ஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு தோனி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு? விராட் கோலி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும். இவர் இப்போ இந்தியன் டீமோட கிங்கு கோலி, விராட் கோலிக்கே கேப்டன் தோனி தான். பிடிக்கும், பட் எம்எஸ் தோனி படம் பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். தெரில, தோனின்னு சொன்னால் ஒரு தனி கிரேஸ் வந்துடும். எப்போவுமே தோனி மற்ற பிளேயர் இருக்கிறப்போ தோனின்னு சொன்னால் வச்சுங்கன்னா ஓகே, தனியாக ஒரு வைப் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், தோனின்னு சொன்னால் அப்படியே குஸ்பம்ஸ் ஆகும். ஆனால் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தது 2016 தான். அப்போ வந்து தோனியோட பீக் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. விராட் கோலி தான் பார்க்க ஆரம்பித்தேன். அவ்வளோ நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், பட் அந்த படத்தில் அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்தா, ஓ மனுஷி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, இது மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு முன்னேறணுன்ற இன்ஸ்பயர் மோட்டிவேஷன் மாதிரி. சேப்பாக்கில் கடைசியாக அவர் சொன்ன மாதிரி என்னோட கடைசி வருஷம் சேப்பாக்கில் தான் இருக்குன்னு சொன்னார். கண்டிப்பாக அதில் வந்து மேட்ச் பார்க்கணும் அவர் பார்த்து. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம்னா எனக்கு சொல்கிறதுன்னா, லாஸ்ட்டு ஒன் பால் கூட அவங்க நம்பலாம் தோனியை, ஏன்னா அடிக்கிற கடைசி பாலில் கூட ட்ரஸ்ட் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை அவங்க மேலே மட்டும்தான் இருக்கும், வேறு யார் மேலேயும் வராது. எதுக்காக அப்படின்னா, எல்லோரும் நம்புகிறாங்க, நீங்கள் கூட நம்ம நம்பிக்கை தான் நினைக்கிறேன். ஏன்னா தோனி நம்பாமல் யாரும் இருக்க முடியுமா? கடைசி பாலில் கூட நம்ம இந்தியா வந்து நம்ம அவங்க மேலே தோனி மேலே வைக்கிற வந்து ஒரு எஃபோர்ட் வந்து அதை அவங்க கரெக்டாக அது ஃபாலோ பண்ணி கரெக்டாக உண்மையாக நம்ம அதை ஜெயிக்க வச்சுருவாங்க. தெரில, தோனி சொன்னால் ஒரு தனி கிரேஸ் வந்துடும். எப்பவுமே தோனி மற்ற பிளேயர் இருக்கிறப்போ தோனின்னு சொன்னால் வச்சுங்கன்னா ஓகே, தனியாக ஒரு வைப் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், தோனின்னு சொன்னால் அப்படியே குஸ்பம்ஸ் ஆகும். ரீசன்ட் டைமில் வந்துட்டு நான் சரி கொஞ்சம் ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஐபிஎல் ஒரு மேட்ச், ஒரு 10 மேட்ச் நல்லா இல்லை, ஓகே ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்காருன்னா அது அந்த ஒரு மேட்ச் கூட தனியாக ஒரு குஸ்பம்ஸ். தனியாக தான் 10 மேட்ச் வச்சு 9 மேட்ச் தோத்தாலும் அந்த ஒரு மேட்ச் கண்டிப்பாக தோனினா தனி ஒரு ஃபீல் இருக்கும். தோனி பிடிக்கும், அதனால் கிரிக்கெட் பிடிச்சது, அதனால் ஐபிஎல் பார்த்தேன். அந்த மாதிரி தான் நாலு பேரை காத்தாடி விட்டுட்டு இருந்தேன், இப்போ ஆளே மாறிட்டேன்ற மாதிரி. அதான் கேம் மாற்றுவது இவங்க தான் கற்றுக்கொண்டே மாகி என்னன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி லைஃப்பில் அப்பப்போ அவரோட எடுத்துப்போம் அவரோட விஷயமும். அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஒரு இல்லை, காமாக ஹேண்டில் பண்ணுவார். எவ்வளோ டீம் ப்ரெஷர் போனாலுமே சரி, அப்படி ஓவரமாக கண்ணாடி ஹாலில் உட்காந்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணுவாரா? அப்படி இப்போ யாருமே ஃபார்ம் அவுட் ஆனாலும் சரி, டீமில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அவங்களால முடியுன்றத அவர் அடுத்து ஒவ்வொரு மேட்சுமே நம்புவார். அது அடுத்தடுத்த மேட்ச்சில் பண்ணுவார். நம்ம வாட்ஸன்லாம் பார்த்துருப்போம். ஸோ கண்டினியூவாக எந்த மேட்ச்சும் அடிக்காதப்பெல்லாம் கடைசியாக வாட்ஸ் ஃபைனல் நம்ம வாட்ஸன் தான் அவர் ஹெல்ப்பே பண்ணார். ஸோ வாட்ஸனை நம்பினது, ஜடேஜாவை நம்பினது, ஸோ எல்லாருமே நம்புவாங்க. ஸோ டீம் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறத விட இவர் சில விஷயம் சொல்லுவார் டீமுக்காக, அதனால் அவர் பிடிக்கும். மறுபடியும் டீம் இந்தியாவுக்காக ஆடணும், தோனி தலை தோனி கேப்டன்ஷிப் ஆடணும், அதுக்கு ஆசைப்படுறேன். வேர்ல்டு கப் மறுபடியும் எடுக்கணும், வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி. ஆமாம், இதனால் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அது. அவர் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டோன்ட் திங்க் அபவுட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்பார்க்னால அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து கண்டினியூவாக கேப்டன்ஷிப் இருக்கணும்னு என்னோட ஆசை. அது என்னோடய எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா, எனக்கு ஹீரோ ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்கள பார்க்குறதுலாம் பெரிய கிரேஸ் கிடையாது. எப்படியாச்சும் ஒரு டைம் தோனியை வந்துட்டு ஒரு டைம் பார்த்துடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரேஸ். அது எனக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். சேப்பாக்கில் எப்போ மேட்ச் வரும், எப்போ சிஎஸ்கே மேட்ச் நடக்கும், அந்த வைபெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தோனி. அவரோட ஹெலிகாப்டர் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. திருப்பி ஹாப்பி பர்த்டே தோனி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தலை தோனி. மை ஹாப்பி பர்த்டே மை பாய். ஹாப்பி பர்த்டே தலை தோனி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை தோனி.